அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புக்குளமுராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்செல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்செல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வர்றேன். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இயர்லியராக வர்றதா இருந்தால் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எதை குறித்ததுன்னா, ஒன்று, ஜமாபந்திக்கு இன்னும் எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே எக்ஸ்பைர் ஆகிட்டு நம்ம 15ஆம் தேதியோட முடியும்னு சொல்லியிருந்தோம், இப்போ எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், என்னுடைய சேனலில் இது வரைக்கும் என்னென்ன வீடியோக்கள் போட்டிருக்கேன், அப்படியே அது வீடியோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி சின்ன ஒவ்வொரு ஹிண்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஜமாபந்தி இப்போ வந்து 15ஆம் தேதியோட முடிஞ்சிருந்தோம், தற்போது வந்து 31/7/2020 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிறக்காக தான் இந்த பதிவு நான் இப்போ பதிவு பண்ணுறேன். இது பதிவு பண்ணவும் உங்களுக்கு கிடைச்சி அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள். ஜமாபந்தி பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஆன்லைனில் பதிவு பண்ணுங்கள். இது ஆக்ஷன் எடுக்காங்க இல்லை நம்ம ஒரு மூவ் பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து. தொடர்ந்து மூவ் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். முதல்ல பிளேலிஸ்ட்டில் தொகுப்புகளாக வீடியோ இருக்குது. வீடியோவில் இப்போ உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பிளேலிஸ்ட் போனீங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட் என்னெல்லாம் இருக்குது, எனக்கு தெரிந்த அளவு என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது வீடியோ போட்டிருக்கேன். ஜிபிடிபி குறித்து வீடியோ போட்டிருக்கேன். கிராம சபை குறித்து நிறைய வீடியோக்கள் இருக்குது. கொரோனா சம்மந்தப்பட்ட காலங்கள் அதுக்கு தேவையான வீடியோக்கள் பதிவு பண்ணியிருந்தேன். ஆர்டிஐ பற்றி வீடியோக்கள் இருக்குது. கிராம சபை ஆலோசனைகள், உள்ளாட்சி, இப்படி நிறைய வீடியோக்கள் பதிவிட்டிருக்குதேன். இப்போ வீடியோக்களை என்னெல்லாம் வீடியோ போட்டிருக்கேங்கிறது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பாருங்க, கண்டிப்பாக இதில் நிறைய வீடியோக்கள் பதிவிட்டிருக்கேன். 150க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. ஏதாவது வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம். ஜமாபந்தி சம்மந்தப்பட்ட போட்ட வீடியோட லிங்க் என்னுடைய இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஏன்னா அது சம்மந்தப்பட்டதான் ஃபஸ்ட் இன்ட்ரோ கொடுத்தேன். அதனுடைய யூஆர்எல்லும் இருக்கும். மற்ற இது ஃபுல்லாக நீங்கள் வீடியோக்குள்ளே கிளிக் பண்ணி பார்த்துடுங்க. ஜமாபந்தி இப்போ கடைசியாக சமீபத்தில் எக்ஸ்பயர் ஆக அந்த 15ஆம் தேதியோட முடிகிறதுனால அது சம்மந்தமாக ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தேன். இப்போ ஜல் சக்தி அபியான் திட்டத்தில் குடிநீர் இணைப்பு கொடுக்குறாங்க, அதுக்கும் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். பத்திர நகல் நம்ம ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற குறித்து வெளியிட்டிருக்கேன். ஜமாபந்தி மனுக்கள் எப்படி ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணலாம் அது குறித்தும் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். வில்லங்க சான்றிதழ், சொத்து சம்மந்தப்பட்ட உங்கள் சொத்து சர்வே நம்பரை போட்டு எப்படி வில்லங்க சான்று பார்க்கணும், எப்படிலாம் நம்ம பார்க்கலாம், பத்திர ஆவண எண், அந்த டீட்டெயில் எப்படி அப்ளை பண்ணலாம், அது எல்லாமே இது பதிவிட்டிருக்கேன். பட்டா சிட்டா வரைபடம் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அது குறித்து வீடியோ வெளியிட்டிருக்கேன். தொழிலாளர் நல வாரியத்தில் ஆன்லைனில் எப்படி பதிவு பண்ணலாம் குறித்து, அதில் சந்தேகங்கள் என்னெல்லாம் வந்துச்சு அது குறித்து இந்த வீடியோவும், எப்படி பதிவு பண்ணலாம் அது குறித்து இந்த வீடியோவும் வெளியிட்டிருக்கேன். அடுத்தது, உங்கள் கிராமத்தில் உள்ள அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில் எல்லாமே இ கிராம ஸ்வராஜ் மொபைல் ஆப்பில் எப்படி பயன்படுத்தலாம் அது குறித்து வெளியிட்டிருக்கேன். அது குறித்த வீடியோ தான் இதுவும். மண்டலம் விட்டு செல்றதுக்கு பாஸ், இ பாஸ் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அது குறித்து வீடியோ இது. டிஎன்பிடிஎஸ் ரேஷன் கடையில் என்னென்ன பொருள் இருக்குது, உங்களுக்கு என்ன பொருள் கவர்மெண்ட் அலோகேட் பண்ணிக்கோங்க, இது வரைக்கும் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, அதுக்கான தொகை எவ்வளோ செலுத்திருக்கீங்க, இந்த டீட்டெயில் ஃபுல்லாக டிஎன்பிடிஎஸ் மொபைல் ஆப்பில் நீங்கள் பார்க்கலாம். இது குறித்து வீடியோ வெளியிட்டிருக்கேன். ஆர்டிஏ ஆக்ட் 6/1/19 மனுக்கள் ஆன்லைனில் விரைவில் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு இது வெளியிட்டிருந்தாங்க அது குறித்தது. குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு இல்லாதவங்க ஆன்லைனில் நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம் அது குறித்த தகவல் இதில். இது வந்து நிறைய தகவல் இதுக்குள்ளே உள்ள இருக்கும். ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட பல்வேறு தகவலாக இருக்கும். இதில் ஹெட்டிங் மட்டும் இப்படி கொடுத்துருந்தேன், உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய தகவல் நீங்கள் பார்க்கலாம். வெளி மாநிலங்கிலிருந்து தமிழகத்திற்கு வர்றதுக்கு பாஸ் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அது குறித்து. செக்ஷன் 19(8)(b) குறித்து ஆர்டி செக்ஷன், 25,000 பெனால்டி போடுறதுக்கு அந்த செக்ஷன் யூஸ் பண்ணலாம் அது குறித்து விளக்கம் அதில் வெளியிட்டிருக்கேன். அடுத்தது இ பாஸ் சொல்லிட்டேன். தொழிலாளர் நலவரத்தில் பதிவு செய்வது அதுவும் ஆன்லைன் வெப்சைட் சொல்லிட்டேன். பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம், வீடு கிராமங்களில் பிஎம்ஏ யோஜனா அந்த திட்டத்தில் வீடு கட்டுறாங்க நல்ல மாடல் ஆளாக. கவர்மெண்ட் சம் உதவித்தொகை கொடுக்குது, அதனுடைய திட்டங்களுடைய முழு விபரங்கள் இதில் இருக்குது பாருங்கள். முதலமைச்சரின் பசுமை வீடு திட்டம் அது குறித்து தகவல் வெளியிட்டிருக்கேன், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். பிஎம்ஏ பெனிஃபிஷரி லிஸ்ட் ஆன்லைனில் செக் பண்ணலாம் அது குறித்து பார்க்குறதா இதில் பாருங்கள். உங்கள் கிராமத்தின் வரவு செலவு வந்து நீங்கள் லேப்டாப் வச்சுருந்தீங்க ஆன்லைனில் கூட பார்க்கலாம் அது குறித்து இதில் பார்க்குறதா பாருங்கள். ஆர்டிஐ முக்கிய புரிவுகளுக்கான விளக்கம் பார்ட் 2 வெளியிட்டிருந்தேன், ஏற்கனவே பார்ட் 1 வெளியிட்டிருந்தேன், இது பார்ட் 2 வெளியிட்டிருந்தேன் பாருங்கள்.
முதியோர் மற்றும் விதவை ஓய்வூதிய திட்டத்தின் பயனாளிகள் பெயர் பட்டியல் எப்படி ஆன்லைன்ல பார்க்கலாம், ஓஏபி வீடோ அந்த பெனிஃபிட் லிஸ்ட் அது பார்க்குறாங்க, அதில் பாருங்க. மத்திய அரசு விவசாயிகளுக்கு அதாவது பிஎம் கிசான் திட்டத்தில் 2000 ரூபா கொடுத்துட்டு இருக்கு, அந்த ரிலேட்டடாக எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரி அதில் பெனிஃபிஷரி வாங்குறாங்க அந்த டீட்டெயில் ஃபுல்லாக இதில் பாருங்க. இது போக கொரோனா டைமில் அந்த 1000 ரூபா தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர்கள் கொடுத்தாங்க, அது என்ன பண்ணணும் ப்ரொசீஜர் அது கொடுத்துருந்தேன். அடுத்தது வந்து 100 நாள் வேலைவாய்ப்புக்கு சம்பளம் உயர்த்திருந்தாங்க, 256 ரூபா உயர்த்தினாங்க, அது குறித்த டீட்டெயில் இதில் வெளியிட்டிருந்தேன். அதுக்கான அந்த பிடிஎஃப் ஃபைலில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். கழிப்பறை கட்டுறதுக்கு 12,000 மானியம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு, அது குறித்த தகவல் இதில் இருக்குது. இது ஜாயின் பட்டன் என்னுடைய சேனலுக்கு வந்து அந்த யூடியூப்லேருந்து ஜாயின் பட்டன் கொடுத்துருந்தாங்க, அது குறித்த ஒரு தகவல். ஆர்டிஐ Part 1 ஆர்டிஐ பற்றி ஒரு முக்கியமான தகவல் இதில் இருக்குது பாருங்கள். தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் டெபாசிட் இது குறித்து ஏற்கனவே சொல்லிட்டேன். இபாஸ் முதல்ல கொடுத்துருந்தாங்க அந்த இது குறித்து. ஆன்லைனில் எப்படி தன்னார்வலர்களெல்லாம் நம்ம பதிவு பண்ணலாம் இந்த கொரோனா டயத்தில், அதுக்கான இது இதுவும் கொரோனா சம்மந்தப்பட்டது தான். லாக்டவுன் இதுவும் ஸ்டாப் கொரோனா தன்னார்வல் ரிஜிஸ்டர் பண்ணுறது தான். CMcell வெப்சைட்டில் எரர் வந்தால் எப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இது குறித்த தகவல் இதில். நிறைய பேருக்கு ஆன்லைனில் பண்ணும்போது எரர் வரும், அது எப்படி பண்ணலாங்கிற குறித்த தகவல் இதில் போட்டிருக்கேன். கிராம சபை கோமாரி நோய் இது முடிந்து போனது, பழைய நடந்து முடிந்த கிராம சபை. கிராம சபை தீர்மான நகல் ஆர்டிஐ மூலம் விரைவாக பெற ஆலோசனை மற்றும் எனது ஆர்டிஐ அனுபவம், இது நிறைய கிராமங்கள் சார்ந்தவங்கள் தேவைப்படும், இதை பார்க்கலாம். கிராம சபை தீர்மானத்தை முறையாக எப்படி செயல்படுத்தலாம், நிதி எப்படி வாங்கலாம், இதுக்கான ஆலோசனை இருக்கு பாருங்க. கிராம சபை தீர்மான நகல் வாங்குறதுக்கு மூன்று வழிகள் இது பார்க்குறதா பாருங்க. ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்ட கிராம சபை கூட இருந்தால் திரும்ப நடத்துறதுக்கு ஆலோசனை, இப்போ தற்போதைக்கு எதுவும் நடத்த முடியாது, வருங்காலங்களில் தேவைப்பட்டா பாருங்க. இது என்னுடைய கிராமத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கேன், முக்கியமான நிறைய திட்டங்கள் இருக்கு, அது பாருங்க. உங்க ஊருக்கு மேட்சாவனா அந்த திட்டங்களையும் தீர்மானங்களாக நிறைவேற்றுங்க. இது கிராம சபை அஜெண்டா விளக்கம் இது தற்போதைக்கு தேவையில்லை. முத முறையாக இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சோன்னே கிராம சபைக்கு போகிறவங்க பிரச்சனை ஒரு சிலது வரும், அதுக்கு ஆலோசனை கொடுத்துருந்தேன். கிராம சபை மூலம் அப்படி என்ன செய்ய முடியும், எங்கள் ஊரில் செய்த ஒரு சில முக்கியமான திட்டங்கள் இருக்குது, இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. இதெல்லாம் செய்திருக்கோம், ஒரு சில திட்டங்கள் காலங்கள் கடந்தாலும் எடுத்தாலும் நிறைய விஷயங்களை கிராம சபை மூலமாக எங்கள் ஊரில் செய்திருக்கோம், அப்படிப்பட்ட தகவல் தான் அதில் இருக்குது, அதை பாருங்கள். ஊராட்சி தலைவரின் கடமைகள் பொறுப்புகள் விவரம் அது பாருங்க. இது உள்ளாட்சி தேர்தல் குறித்து 2 வீடியோ விட்டுருந்தேன், தேவையில்லை, தற்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படாது. நாங்குநேரி ஒன்றியம் GPDP நடந்து, அதுவும் தற்போதைக்கு தேவைப்படாது. சிறப்பு கிராம சபை அஜெண்டா விளக்கம் இது தேவைப்படாது. இது கண்டிப்பாக பாருங்க, இளைஞர்களின் பங்களிப்பு கிராம வளர்ச்சியில் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் இது பாருங்க. திரும்ப நடத்த ஆலோசனைகள் GPDP ஒரு கிராமத்துக்கு திட்டங்கள் எப்படிலாம் திட்டமிடலாம் இது குறித்து பாருங்க. திரும்ப நடத்த ஆலோசனைகள் இது இளைய தலைமுறை அமைப்பிலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு விவாத கனவுகளை வச்சுருந்தாங்க, CMcell RTE கிராம சபை குறித்து பேசியிருந்தேன், இது குறித்து பார்க்குறவங்க பார்க்கலாம். இது என்னுடைய அனுபவங்களை அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். அக்டோபர் 2 ஓகே, இது கிராம சபை அஜெண்டா முடிந்து போனது. இது ஒரு முக்கியமான வீடியோ. நீர் ஆதாரம், உங்கள் கிராமத்தில் எத்தனை அடிபம்பு இருக்குது, ஆழ்துளை கிணறு இருக்குது, எவ்வளோ வீட்டு குடிநீர் இணைப்பு இருக்குது, என்ன சோர்ஸில் அவங்க தண்ணி ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த டீட்டெயில் ஃபுல்லாக இந்த வீடியோவில் வெளியிட்டிருக்கேன், அதை பாருங்கள். இது எங்கள் கிராமத்தில் நியாய விலைக்கடை அளவில் பேசின வீடியோ. இப்படிலாம் வருவாங்களா அப்படிங்கிறவங்க இது கண்டிப்பாக பார்க்கலாம், வந்து பேசுவாங்களா ஓப்பன் டாக்கா. இது கிராம சபை சட்டம் அரசாணை நிலை எண் 150 குறித்து விலக்கி இருக்கேன், அதை பாருங்கள். கிராம சபை ஆவணம் வருகை பதிவேடு உங்கள் ஊரில் கொண்டு வராங்களா இல்லையா, 3 விதமான ஆவணங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் தீர்மான புஸ்தகம், தனி வருகை பதிவேடு, ஊராட்சி பதிவேடு 30, இதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க, இதெல்லாம் கொண்டு வர வைக்கலாம், என்னுடைய ஊரில் கண்டிப்பாக கொண்டு வர வச்சுருக்கோம், கொண்டு வராங்க. ஓகே, கிராம சபை நிர்வாக அலுவலர் எங்கள் ஊர் விஓலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இது தோட்டக்கலை துறையிலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இது ஊராட்சியோட வரவு செலவு கணக்கு ஊராட்சி செலவு வசித்தாங்க. பணவிதை எப்படி எப்போது சேர்க்கலாம், தென் தமிழகத்து பணவிதை எப்போது கிடைக்கும், இப்போ எங்கள் ஊர்லலாம் பணவிதைகள் உள்ள ஆரம்பிச்சுட்டு கடந்த ஆண்டு 10 மாதம் முன்னாடி
பனவிதைகள் சேகரிப்பு குறித்து ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு பனவிதைகள் ரொம்ப பிடிக்கும். கரைகளில் குளத்துக்கரைகளில் என்னால் முடிந்தாலும் ஒரு சில பனவிதைகள் நட்டுருக்கேன், அது தளர்த்திருக்குது. ஊர் சார்பிலையும் எம்ஜிஎன்எஸ்எஸ் பணி மூலமாகவும் நட்டிருந்தோம், அதுவும் தளர்த்திருக்குது. இது ஒரு முக்கியமான செக்ஷன். வார்டு சுழற்சி முறையில் கிராம சபை, ஒரே இடத்துல கிராம சபை கூட்டத்தை நடத்துவாங்க, வெவ்வேறு இடத்துல நடத்த வைக்கலாம். அதுதான் இந்த செக்ஷன் 2 130 செக்ஷன் 2 என்ன சொல்றது குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டு அதை பார்க்குறவங்க பாருங்க. அதுக்கான அரசாணை அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. எப்படி அனைத்து துறை அலுவலர்களையும் அழைக்கலாம், ஒரு கிராம சபை கூட்டத்துக்கு இவ்வளோ ஆள் வராங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அது பார்க்குறவங்க இது பார்க்கலாம். கடந்த ஆண்டு ஜல் சக்தி அபியான் கிராம சபை கூட்டம் சிறப்பு, அது குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன், அது பார்க்குறவங்க பாருங்க. அரசு ஆணை நிலை எண் 152 ஊராட்சி சம்மந்தப்பட்ட ஒரு அரசாணை, இது பார்க்குறவங்க பார்க்கலாம். ஓகே, கிராம சபை கூட்டத்தை வீடியோ எடுக்கலாமா, அதுக்கு செக்ஷன் என்ன சொல்லுது, அதுக்கான ஜிஓ 139 அது குறித்து விளக்கம் இதில் இருக்கு பாருங்க. ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான தகவல். 6000 பக்க ஆவணங்கள் ஆர்டிஓ மூலம் இலவசமாக வாங்கியிருந்தேன் விஓ கிராம நிர்வாக அலுவலகத்திலேருந்து, அது குறித்த அனைத்து டாக்குமெண்ட்டும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது சோசியல் ஆடிட், அதாவது சமூக தணிக்கைம்பாங்க எம்ஜிஎன்எஸ்எஸ் பணிக்கு, பார்ட் 1 பார்ட் 2 வெளியிட்டிருக்கேன். இதுவும் பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். இப்படிலாம் ஓப்பன் டாக்கா ஊரில் நடந்த தவறுகளை அவங்களே சொல்லுவாங்களா, சமூக தணிக்கையில் தீர்மானம் ஏற்றுவாங்களா அப்படிங்கிறது பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிடி கிடைக்கும். வருங்காலங்களில் சமூக தணிக்கை நடைபெறும் போது நீங்கள் உங்கள் ஊரில் இதை முன் வச்சு அந்த ரெக்கவர் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணலாம், பிரச்சனைகள் இருந்தால் பணத்தை வாங்கலாம், அது மூவ் பண்ணுங்க. இது எங்கள் ஊரில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்கள், இதில் தொழில் வேலைப்பத்துறையிலேருந்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் லோன் எது வாங்குறா இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக அவங்க சொன்னது பிரயோஜனமாக இருக்கும். அரசு கவர்மெண்ட் அலுவலகத்தில் கடித எண் யூஸ் பண்ணுறாங்க, அது குறித்து விளக்கம் இந்த வீடியோவில் வெளியிட்டிருக்கேன் பாருங்க. கிராம சபை தீர்மானம் மூலம் ஒரு 20 இயர்ஸ் போடப்படாமல் இந்த ரோடு ஒன்று போட வச்சுருந்தேன், அதில் என்னுடைய அனுபவம். கிராம சபை பற்றி 30 அடிப்படை கேள்வியும் பதிலும், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். ஜமாபந்தி இப்போ தற்போது நடந்துட்டு இருக்கு, அது குறித்த விளக்கம் என்னுடைய வீடியோவாக வெளியிட்டிருந்தேன், நானே பேசுகிற மாதிரி. இப்போ என்ன ஃபுல்லாக இப்போ வந்து வருங்க, இப்போ கடந்த காலங்களில் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி வீடியோ ஓப்பன் டாக்கா பேசியிருந்தேன், அது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆர்டிஐ எல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷனை குறித்து ஒரு சார்ட்டில் வெளியிட்டிருந்தேன், அந்த வீடியோ தான் இது பாருங்கள். இது ஃபுல்லாக அடுத்தது கிராம சபை சம்மந்தப்பட்டது இருக்குது. நான் ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கோம், அதில் உறுப்பினராக சாருக்கு முன்னாடி ஏர்லியெல்லாம் ஆன்லைன் பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம், இப்போ வந்து ஃபுல்லாக மெயிலே அனுப்ப சொல்லிட்டு இருக்கோம். விருப்பப்படுறவங்க இணைங்க, கட்டாயம் கிடையாது, விருப்பப்படுறவங்க எங்களோடு இணைந்து பயணிக்கலாம். இது கிராம சபை சம்மந்தப்பட்ட ஃபுல்லாக வீடியோ, எங்கள் ஊரில் நடந்த கூட்டங்கள் பாருங்கள், இப்படியும் கிராம சபை நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். பிஎம்க்கு அனுப்புகிற பெட்டிஷன் ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கலாம், அது குறித்த வீடியோ இது. உங்கள் ஊரில் இபி பில் நிறைய வருதுன்னா அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆட்டோமேட்டட் மிஷின் மாட்டினா குறையுங்கிறத செயல்முறையிலேயே நான் அதை ரெடி பண்ணியிருந்தேன். இது எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இல்லாதவங்க யாரும் மூவ் பண்ணாதீங்க, கரண்ட் சம்மந்தப்பட்டது. கிராம சபை தீர்மானங்கள் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன். கிராம சபை தீர்மானம் என்றால் என்ன, இந்த வீடியோ விளக்குது. இப்போல்லாம் நம்ம ஏரியாவில் நடக்குது கிராம சபையா மனுநீதி நாளா அப்படிங்கிற அது விளக்கம், ரெண்டுக்கு டிஃப்ரென்ஷியல் அதுக்கு வித்தியாசம் என்னங்கிறது இதில் வெளியிட்டிருந்தேன். கிராம சபை குறித்து ஹீலர் பாஸ்கர் அவங்க வெளியிட்ட ஒரு வீடியோ என்னோடய சேனலில் முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன், இப்போ ஃபுல்லாகவே நானே தான் ரெடி பண்ணி அனுப்பிட்டுருக்கேன். இயர்லியராக கண்டென்ட் வந்து ஒரு சில கண்டென்ட் முக்கியமானது மக்கள் பேசுகிறேன்னு சொல்லி கவர்மெண்ட் வெளியிட்டிருந்தாலோ இல்லைன்னா அதெல்லாம் வெளியிட்டிருந்தேன். கிராம சபை நோக்கம் என்றால் என்ன, அதன் பயன் என்ன, ஒரு 10 முக்கியமான கேள்விகளுக்கு பதில் இந்த காணொலியில் இருக்குது பாருங்கள். ஜிபிடிபி அரசு தரப்பிலே ரெடி பண்ணியிருந்த கண்டென்ட் இது பாருங்கள், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பெட்டிஷன் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு எப்படி ஆன்லைனில் பதிவு பண்ணலாம், இது கண்டிப்பாக பாருங்கள், இது வரைக்கும் 30,000 பேர் பார்த்துருக்காங்க, பிரயோஜனமான தகவல், அதனால தான் தொடர்ந்து நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க இந்த வீடியோ ப்ரொமோட் ஆகி. இது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிஎம்க்கு எப்படி பெட்டிஷன் அனுப்பலாம், இதுவும் பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய ஆரம்ப காலகட்ட கிராம சபை கூட்டங்கள் இதெல்லாம் அவ்வளோ சுவாரஸ்யமாக சண்டை விவாதங்கள் அப்படி போச்சு, இப்போ வந்து எல்லாமே செய்து தராங்க. இது ஆரம்ப காலகட்டம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்து உங்கள் ஊர்லேயும் தற்போது நீங்கள் முத முதல்ல போனால் இப்படி தான் இருந்திருக்கும்.
பிபிடிபி அதாவது கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம், இது அரசு தரப்புல எப்போ நடத்துவாங்க அந்த டீட்டெயில் அதில் வெளியிட்டிருந்தேன், அதை பாருங்க. கிராம சபை கூட்டத்துக்கு ஆலோசனை, கிராம சபை குறித்து பேருந்தில் விழிப்புணர்வு கொடுத்தேன் 2 இயர்ஸ் பேக். கிராம சபை கூட்டத்துக்கு போகிறக்கு முன்னாடி நீங்கள் தயார் செய்ய வேண்டிய ஆவணங்கள்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன், இதுவும் ஒரு முக்கியமான வீடியோ, இது வரைக்கும் 24,000 பேர் பார்த்துருக்காங்க, முக்கியமான ஒரு தகவல் பாருங்கள். எம்ஜி எனர்ஜிஸ் திட்டம் குறித்த பல்வேறு தகவல் இந்த வெப்சைட்டில் இருக்குது, இது 19,000 பேர் பார்த்துருக்காங்க, ஒரு முக்கியமான வீடியோ பாருங்கள். நீர் ஆதாரங்கள் குறித்து லேட்டஸ்ட் வீடியோ இருக்குது, அதை பாருங்கள், இது பழைய வீடியோ, பழைய வெப்சைட். சமூக தணிக்கை எம்ஜி எனர்ஜிஸ் குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன், அப்போ ரொம்ப பேர் பார்க்கலாம், ஆனால் இது பிரோஜமான வீடியோ பாருங்கள். நீர் ஆதாரம் குறித்து ஏற்கனவே லேட்டஸ்ட் சர்வே இருக்குது, அதை பாருங்கள். யாரெல்லாம் பங்கேற்க வேண்டும் கிராம சபையில் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்குது, இது பாருங்கள், பிரோஜனமாக இருக்கும். என்னுடைய கிராமத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த ஒரு கிராம சபை விவாதங்கள் இது. என்னுடைய கிராமத்துக்கு கலாய்வுன்னு சொல்லி பண்ணியிருந்தேன், இதெல்லாம் தேவைன்னு சொல்லி, அது மியூசிக்கோடு இருக்கும், அந்த அளவுக்கு தெளிவாக இல்லை ஆரம்ப காலகட்டத்தில். பிபிடிபி இது ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ, இதை பார்க்குறவங்க பாருங்கள், நிறைய பேர் ஏற்கனவே 13,000 பேர் பார்த்துருக்காங்க. இதுவும் என்னுடைய ஆரம்ப காலகட்ட கிராம சபை மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தது. இது ஒரு முக்கியமான வீடியோ, வில்லேஜ் பஞ்சாயத்து அக்கௌண்ட் டீட்டெயில் எப்படி ஆன்லைனில் பார்க்கலாம், இது கண்டிப்பாக தேவை, 24,000 பேர் பார்த்துருக்காங்க, நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். ஆன்லைனில் முதலமைச்சருக்கு தனிப்பிரிவுக்கு எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஹவு டு கிரியேட் ஐடி, எப்படி கிரியேட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ பாருங்கள், இது ரொம்ப கம்மியாக பார்த்துருக்காங்க, இது நான் ரொம்ப ஆசைப்பட்டு கிரியேட் பண்ண வீடியோ, நிறைய பேருக்கு போகணும்னு சொல்லி, ஆனால் நிறைய பேரும் வெளியிட்ருக்காங்க அது குறித்த வீடியோக்கள். என்னுடைய வீடியோக்கள், நிறைய வீடியோக்கள் வெளியிட்ருக்கேன், இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோக்கள் நான் பதிவிடணுங்கிறது எனக்கு கமெண்டா நீங்க இதுல பண்ணீங்கன்னா அது நான் டாக்குமெண்ட் கோத்ரூ பண்ணிட்டு கண்டிப்பா டைம் கிடைக்கும் பட்சத்தில் உடனடியாக அடுத்த வீடியோக்கள் பதிவிடுறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.